நமஸ்காரம். இது நம்மளோட வாழைப்பூ. இந்த வாழைப்பூ வச்சுட்டு தான் நம்ம நார்மலாக பொரியலெல்லாம் பண்ணுவோம். இப்போ இன்றைக்கி நான் வந்துட்டு இந்த வாழைப்பூ யூஸ் பண்ணிவிட்டு ஒரு தேங்காய் அரைச்ச குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். இது வந்து நம்ம இந்த வாழைப்பூவை நான் வந்து அதோட காம்பெல்லாம் களைஞ்சி அதோட பூ தனியாக எடுத்து நறுக்கி வச்சுட்டுருக்கேன். பொரியல் அளவுக்கு வேண்டாம். இது வந்து ஒரு கப் அளவுக்கு வாழைப்பூ இருக்குது. இது நம்ம சின்ன வெங்காயம், ஒரு 10 சின்ன வெங்காயம் இருக்குது. இது நம்ம இந்த வாழைப்பூவோடு சேர்த்து வேக வச்சுக்க போகிறோம். இது நம்ம தேங்காய் அரைச்சி விட்ட குழம்பாக பண்ணுறதுனால இதுக்கு கொஞ்சம் புளி தாராளமாகவே எடுத்துக்கலாம். இன்றைக்கி பிறகு இந்த ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை வந்து நான் வந்து கரைச்சி வச்சுட்டுருக்கேன். ஏன்னா நம்ம இதில் தேங்காய் எல்லாம் போடுறப்போ புளி கம்மியாக போட்டோம்னா குழம்பு ரொம்ப மைல்டாகிடும். அப்போ இது கொஞ்சம் புளி தாராளமாக எடுக்கலாம். அதேமாதிரி காரமும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம். இப்போ நான் அந்த புளியை வந்து நான் ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணியை விட்டு கரைச்சிக்க போகிறேன். நம்ம எப்போவுமே குழம்பு இந்த மாதிரி தேங்காய் அரைச்சி விட்ட குழம்பு அந்த மாதிரி கொஞ்சம் டீட்டெயிலாக பண்ணுறப்போ இந்த மாதிரி பெரிய சட்டி, இந்த இண்டாலியன் சட்டி மாதிரி இருக்குன்னா இது எடுத்துக்கிறது தான் நல்லது. ஏன்னா இதில் இது நல்லா வெந்து வெந்து நல்லா குறுகி குழம்புக்கு நான் ரொம்ப டேஸ்ட்டு அதிகமாக கொடுக்கும். இப்போ இதில் நம்ம இந்த புளி தண்ணியை இந்த 1 லிட்டர் பக்கத்தில் கரைச்சி விட்டுருக்கோம் இல்லையா, அது இதில் விட்டுக்க போகிறேன். இது 1 லிட்டர் அளவுக்கு புளி தண்ணி எடுத்துட்டுருக்கேன். இதில் வந்து 1 பிஞ்சு மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த டைரெக்டாக இந்த புளி தண்ணியில் தான் இந்த பூவை வந்து வேக விட போகிறோம். அதுக்கு 2 பர்பஸ் இருக்குது. ஒன்று வந்து நம்ம தனியாக தண்ணியில் வேக விட்டு எகெயின் புளி தண்ணியை விட்டு ரொம்ப குழம்பு நீரான மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கும், செகண்ட் பர்பஸ் வந்து இதுக்கு ஒரு சின்ன கடி இருக்கும், இதில் கொஞ்சம் கரை இருக்கிறதுனால இது நம்ம புளியில் வேக வைக்கிறப்போ அந்த வாழைப்பூவோட அந்த கரையெல்லாம் மாறி நமக்கு வந்து நார்மல் காயால் குழம்பு பண்ணுற மாதிரி ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இதை நான் அதில் ஆட் பண்ண போகிறேன். கூடவே இந்த வெங்காயத்தையும் சேர்த்து நம்ம வேக விட்டுக்கலாம். நீங்கள் வேணால் வெங்காயத்தை கொஞ்சம் எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறமா கூட புளி தண்ணியில் இந்த மாதிரி நார்மல் வாழைப்பூவெல்லாம் கூட போட்டு பண்ணலாம். நான் அப்படி டைரெக்டாக போட்டுருக்கேன். இது நல்லா 4 கொதி வந்து இந்த காயெல்லாம் நல்லா வேகட்டும். எப்படி ஒரு 10 நிமிஷம் டைம் எடுக்கும். இது மூடி வச்சு வேக விட்டுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம அந்த புளி தண்ணியில் அது கொதிச்சுன்னு இருக்கு அந்த டைமில் நம்ம வந்து அரைப்புக்குண்டான ஐட்டம்ஸ் பார்க்கலாம். நான் அரைப்புக்குண்டான ஐட்டம் எல்லாமே ஒரு பிளேட்டில் போட்டு காமிக்கிறேன். ஸ்டார்டிங்கில் 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 சைஸுக்கு 1 கட்டக்காயம். எப்போவுமே வாசனை ஜாஸ்தி கொடுக்கறதுக்கு கட்டக்காயம் தான் நல்லது. அப்புறம் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், இதுக்கு கொஞ்சம் காரம் நம்ம நிறையா போடுவோம். இதில் 10 வரமிளகாய் இருக்குது. உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வரமிளகா எப்படி வேணால் எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு 10 மிளகாய் எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் சாம்பாரோட பேஸ் தெரியுமே எப்போவுமே மல்லி, அது 2 டேபிள்ஸ்பூன். அதானது இது வந்து என்னோடய 1/2 டீஸ்பூன். இதில் 4 டைம் போட்டுருக்கேன், 4 டீஸ்பூன். அட் த லாஸ்ட் நம்ம வந்து இதையெல்லாம் நம்ம வறுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறமா வறுத்த இந்த அரைப்பை வந்து இந்த அளவுக்கு 1 தேங்காய், இது 1 குட்டி தேங்காய் தான், இந்த அளவுக்கு தேங்காயோட சேர்த்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். இப்போ நான் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டுருக்கேன். எந்த எண்ணெய் வேணால் எடுத்துக்கலாம், அவாவா சாய்ஸ். இது வந்து இரும்பு சட்டி. எப்போவுமே நம்ம வந்துட்டு வறுக்கிறதுக்கு இந்த மாதிரி உள்ள பர்பஸுக்கு இரும்பு சட்டி யூஸ் பண்ணுறது வந்து இந்த இரும்பில் இருக்கிற அயன் கண்டென்ட் கூட நம்ம ஃபுட்டில் கிடைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இரும்பு சட்டியெல்லாம் யூஸ் பண்ணுங்க, நான்ஸ்டிக் அவாய்ட் பண்ண பாருங்க. இப்போ இந்த ஐட்டம் எல்லாமே நம்ம வந்து இதில் போட்டு வறுத்துக்க போகிறோம். ஸ்டார்டிங் காயத்தை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம்.
அட் த லாஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு கூட வறுத்துக்கலாம். இதோ நம்ம காய் இங்க நல்லா கொதி வந்தாச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் கூட நல்லா கொதிக்கட்டும். இதோ நல்ல காயம் பொரிஞ்சு வந்தாச்சு. காயத்தை மாத்திக்கலாம். இப்போ இந்த நம்ம அரைப்பை எல்லாத்தையுமே சேர்த்து போட்டு வறுத்துக்கலாம். மல்லி எல்லாம் நல்லா சிவந்து வரணும். மிளகாய் நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நம்ம ஒரு இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. ஆக்சுவலி நான் வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன், க்ளீனாக இருக்கும். இன்றைக்கி நான் லைவாக அப்படியே பேசுகிற வீடியோ இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் இரிட்டேஷன்ஸ் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். இப்போ நம்ம மல்லியெல்லாம் நல்லா பொரிஞ்சு ஒரு வாடா வந்தாச்சு. நல்ல வாசனை வருது. அதே மாதிரி வெந்தயம் நல்லா ப்ரௌன் ஆகிடுது. இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இதோ நம்மளோட தேங்காய் இங்கே துருவி ரெடியாக வச்சுருக்கேன். எப்போவுமே தேங்காய் இருக்கிற குழம்புக்கு நல்ல காம்பு இருக்கிற தேங்காய் இருந்தால் தான் குழம்போ டேஸ்ட்டே தனியாக சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம கிடைக்கிற தேங்காவை பொறுத்து கூட இருக்கா ஒரு டேஸ்ட்டு. இப்போ எனக்கு இந்த வாட்டி என்னோட ஒரு ஃப்ரெண்டு கொண்டு வந்து தேங்காய் கொண்டு வந்து கொடுத்துருந்தாரு. அந்த தேங்காய் ரொம்பவே நல்லா இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் த கோகோனட் சை ஜூஸர். இப்போ இதில் வந்து நம்ம மசாலா இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதெல்லாம் சேர்த்து நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்செடுத்துடலாம். ஓகே, நம்மளோட அரைப்புங்க நல்லா ரெடியாக இருக்குது. நல்ல மைல்டாக அரைச்செடுத்துருக்கேன். இப்போ நம்ம குழம்பு அதே மாதிரி நல்லா கொதிச்சு ரெடியாக இருக்கும். பார்க்கலாமா, இதோ தண்ணி நல்லா ஊற்றி நல்லா கொதிச்சு தண்ணி ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு ஆயிருக்கு. நல்லா கொதிச்சாச்சு. இப்போ இதில் நம்ம வந்துட்டு உப்பு போட்டுக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுருக்கேன். இதில் நம்ம அரைப்பு ஆட் பண்ணிக்க போகிறோம். இது இப்போ நான் அரைப்பு போட்டதுக்கு அப்புறமா இந்த திக்னஸ் இருக்குது. நமக்கு இந்த திக்னஸ் தேவையில்லை. என்னென்னா குழம்பு பண்ணதுக்கப்புறமா அது ஆற ஆற திக்கு ஜாஸ்தியாகும். ஸோ நம்ம வந்து இந்த மிக்சியில் அந்த இதுலேயே வந்து ஒரு 1/2 லிட்டர் தண்ணி கூட நான் விட்டுட்டு அது இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த கன்சிஸ்டன்சி தான் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தாலும் நம்ம குழம்பு பண்ணதுக்கப்புறமா அது வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் திக்காயிடும். அப்புறம் இப்போது நம்ம வந்து தேங்காய் பச்சை தேங்காவுக்கு அரைச்சிருக்கோம். ஸோ ஒரு 5 நிமிஷம் போல் அந்த தேங்காய் நல்லா கொதிக்கட்டும். ஸோ இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷம் பக்கத்தில் அந்த குழம்பை ஒன்று கொதிக்க விடலாம். மூடி வச்சே நல்லா தளப்பிக்க விடலாம். இப்போ தாளிப்புக்கு ஒரு 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் வச்சுட்ருக்கோம். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா வெடிச்சாச்சு. நல்லா வெடிச்சதுக்கு அப்புறமா வரமிளகா அண்ட் கருவேப்பிலை. இனி நம்ம பவுடர் காயம் போட வேண்டாம். என்னென்னா நம்ம ஆல்ரெடி கட்டைக்காயம் போட்டிருக்கிறதுனால இதில் நான் காயை ஆட் பண்ணல. இவ்வளோதான். தாளிப்பு குழம்புல போட்டுக்கலாம். நம்ம குழம்புங்க கரெக்டாக ரெடியாக இருக்கு. நல்லா கொதி வந்து இது பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ தாளிப்பு நம்ம குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு ரெடி. எல்லாரும் ஷுவராக ட்ரை பண்ணி பார்க்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.